ஒரு பிரிண்ட்டுக்கு அப்போ 16, 18, 20, 25 வரைக்கும் வந்தது, 25,000 ஒரு பிரிண்ட் போட வந்தது. அது அதிகமாக தெரிஞ்சது எங்களுக்கு. அப்படின்னா 100 பிரிண்ட் போட்டால் 25 லட்சம். அது பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு டிஜிட்டல் நல்லா இருக்கும், டிஜிட்டலில் நமக்கு விலை குறையுது, ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக எல்லாரும் படம் பண்ணலான்னு நினச்சா அந்த டிஜிட்டல் தான் இப்போ கியூப்ன்றது. இப்போ எப்படி டிவியிலேருந்து ஒலிபரப்புனா உங்கள் வீடுக்கெல்லாம் படம் வருது இல்லையா டிவியில், அதை போல் ஒரு இடத்துல இருந்து இயக்குனா தேட்டருக்கெல்லாம் இந்த தேட்டருக்கு படம் அனுப்பினோன்னா அங்கிருந்து போயிடும், ஒரு இடத்துல இருந்து இயக்கப்படுவது அந்த கியூப். அவன் அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு பிரிண்ட் வாரத்துக்கு 27, நாங்கள் ஒரு முறை 25,000 ஒரு பிரிண்ட் போடுமா, இப்போ ஒரு தேட்டருக்கு வாரத்துக்கு 25 லட்சம் ஆகுது. அப்போ 100 தேட்டு போனால் வாரத்துக்கு 25 லட்சம் அப்படி ஆயிடுச்சு. அக்கறம் பண்ணுறான், ப்ரொடியூசரை பணம் பூரா இந்த கியூப்காரங்கிட்ட போகுது. ஆகவே தான் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து கியூப் ரேட்டை குறை, இது அநியாயம். இப்போ பாருங்கள், ஒரு 1 இயரில் 500 கோடி சம்பாதிச்சிருக்கான் இந்த கியூப்காரன். ஒரு வருஷத்தில் அவன் 500 கோடி சம்பாதிச்சிருக்கான், எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஒரு வருஷத்தில் 500 கோடி இழந்திருக்காங்க, எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. 100 பேர் படம் எடுத்தால் ஒரு 10 படம் சக்ஸஸ் ஆகுது, மீதி எல்லாம் லாஸ். அப்போ எங்கள் 500 கோடியும் அவன் வீட்டில் இருக்குது. அதனால் இப்போ எங்கள் ஆளுங்க எல்லாம் சவுத் இந்தியா பூரா எல்லாரும் இப்போ தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஒன்று சேர்ந்த அந்த கியூப்காரன் கனத்தை, திமிரை, அக்கிரமத்தை, அநியாயத்தை ஒடுக்கணும்னு இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து புதுப்படமே ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் சரி, அவன் குறைச்சான்னா நாங்கள் அடுத்து 15ஆம் தேதியோ ஏதோ ஒரு நாளில் அதை வெளியிடுவோம். ஆக நல்லது சினிமாவில் நடக்கும், எல்லாரும் நல்லா இருக்கலாம். படையெடுக்க வர்றவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக எடுக்கணும், கதையை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்புறம் படையெடுக்கிறத பேசி முடித்து நடிகருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய ஒத்துழைப்போடு நல்ல படமாக எடுத்தோம்னா அடுத்தவங்க பார்க்கணும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் இந்த படம் கிருபை, நல்ல இறைவன் அருள் பெறுவதற்காக கிருபை என்ற பெயரையே வைத்திருக்கிறார் தயாரிப்பாளரும் நம்ம டைரக்டரும். எல்லாரும் நல்ல மாதிரியாக வரணும். அவர்கள் எல்லோருக்கும், இந்த திரைப்படம் சார்ந்த தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்கள் அத்தனை பேரும் நல்ல முறையில் வளர்ச்சி பெற வேண்டும் என கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காய்தல் என்றால் வெறுத்தல், உவத்தல் என்றால் வெறுப்பு. அதாவது ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை, ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் நாம் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறோம், அவர் போட்டி போடுகிறார் அரசியல் என்றால் அவர் 10,000 கொடுத்தார் என்பதற்காக அவரை தேர்வு செய்யக்கூடாது. அவரிடம் உள்ள, அப்படி தேர்வு செய்தால் அவரிடம் உள்ள குறைகள் தெரியாது. அதே மாதிரி அவர் வயது விட்டார் என்று அவரை நினைத்து ஒதுக்கியும் விடக்கூடாது, ஏனால் அவர் பொதுநலத்தில் உள்ள அவரது குணங்கள் தெரியாமல் போய்விடும். ஆகவே இதில் எது அதிகமோ அதை எடுத்து பொதுநல வாழ்வுக்கு பயன்பட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் அவ்வாறு ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக பார்ப்பது எனது அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் தான் என்று நினைக்கிறேன். அவர் ஓரளவு அரசியலுக்கு வந்தால் இந்த படத்தில் லாபத்தின் ஒரு பகுதியை செலவழிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று உங்கள் முன் கூறிக்கொண்டு உறுதி கொள்கிறேன். கலைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, எல்லோரையும் ஒன்று இணைக்கக்கூடியது ஊடகம் அப்படின்னு சொன்னாலே அகம், அகம் சார்ந்தது, மனதில் உள்ளவற்றை அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியது தான் கலை, அதுதான் ஊடகம். ஊடகத்தின் வழியாகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கின்றோம், உடனுக்குடனாக சேர்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய கலையை இப்படி சிறு சிறு இடங்களில் செய்வது என்றாலும் கூட, ஆனால் அது மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல வேண்டிய நேரம். எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட, இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை பாடினா கூட உடனே ஊடகத்தின் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூடியூப்பில் இருந்து, ஃபேஸ்புக்கில் இருந்து, இன்டர்நெட்டில் நாம் அத்தனை செய்திகளை உடனுக்குடனாக அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தொலைநோக்கு பார்வையோடு திரைத்துறையும் கலைத்துறையும் செய்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது இது மாதிரியான படங்கள் இன்னும் நிறைய வர வேண்டியிருக்கு, நிறைய வர வேண்டியிருக்கு. சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போது சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக நாம் கையில் கலையை எடுத்து கொண்டிருக்கிறோம், கலையையும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சமூகத்தில் கலை எடுக்க வேண்டும், சமூகத்தை முதலில் கலை எடுக்க வேண்டும். அந்த சமூகத்திற்கு வேண்டியது எல்லாம் திரைப்படங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன.
அது மாதிரி இந்த படமும் வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் வரவேற்போங்கிற கொள்கையோடு இருக்கிறாங்க எல்லாருமே. அதுக்கு இவர் விதிவிலக்கு இல்லை, இவரையும் வரவேற்போம். ஆனால் நடிக்கிறதுக்கு மட்டும் அதை வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா வர்றவங்க போகிறவங்களாம் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டை ஆளணும். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோம். அதே மாதிரி ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அதில் யாரும் அதுக்கு இனம் மொழி ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எங்கே வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாம், போகலாம். ஏன்னா மக்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் அது. சினிமாக்காரன் தான் இன்றைக்கி நாட்டில் வந்து வன்முறையை அடக்கிட்டுருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா தேட்டருக்குள்ளே 3 மணி நேரம் அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்து, அவனோட ஆசாபாசங்களை கொடுத்து ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சுருக்கு சினிமா மட்டும்தான். புரட்சி தலைவர் அவர்கள் சொல்லும்போது மதுரையை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. அதனால் இந்த விஷயத்திலையும் நீங்கள் மதுரைக்காரங்கிறது கைக்கு தட்டு மூலமாக காமிங்க. நன்றிங்க. இந்த படம் வந்து கிருபை, வெற்றி பெறணும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி படத்தை சென்சார் பண்ணிட்டீங்களா? எனிதானே படத்தை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாருங்கள், குறைகள்லாம் களைஞ்சிருங்க, நிறைகளை எடுத்துங்க. அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நல்ல சக்ஸஸ் பண்ண டைரக்டர் அவர். அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி அந்த களை எடுத்து ஒரு படம் எப்படி வரணும்னா நம்ம உடனே உட்கார்ந்த இடத்துல அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி உங்களால் பண்ண தெரியும். எந்த தடைகள் இருந்தாலும் சரி அதை உடனே, ஏன்னா முன்னாடி ஃபிலிமில் பண்ணுவோம், 400 அடி வந்து 17,000 ரூபா, அப்போ வந்து ரொம்ப பார்த்து பார்த்து எடுப்போம். ஒரு ஷார்ட் தப்பானதோட சரி போயா அப்படி விட்டுருவோம். இப்போலாம் அப்படி இல்லை, சும்மா சிப்பு தான். எத்தனை வாட்டி வேணா இருக்கலாம், 100 வாட்டி இல்லை 1000 வாட்டி கூட எடுக்கலாம், அதே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நல்ல டைட்டில் வச்சுருக்கீங்க. ஐயாட்ட கேட்கும் சொன்னாங்க, இந்துவும் கிறிஸ்துவும் வந்து அது ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு கதை. அப்படி தான் அப்படி தான் சொன்னீங்க. நாங்கள் என்றைக்கு பிரிஞ்சிருக்கோம்? இந்து கிறிஸ்துவும் ஒன்று தான். யார் பிரிஞ்சிருக்கா? ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாம் தமிழர்கள். இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஒன்று தான். நாங்கள் எல்லாமே தமிழர்கள். தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையாகவே இருப்போம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் வேறு, இப்போ இருக்க தமிழர்களில் எப்பவும் தமிழை ஒன்றாக நினச்சி நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கோம். உங்கள் படம் வெற்றி பெறுறதுக்கும் நல்லாயிருக்கும். தம்பிக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். சார் போயிட்டாரு, கோச்சுட்டு போயிட்டாரா இல்லை எதுக்கு போனார் தெரியல? ஏதாவது சார் தெரியல. சாரி சார், இல்லை எங்களுக்கு தெரிஞ்சது அது. அதனால் இங்கே நிறைய குறைகள் வந்து நடந்துருச்சு. ராமசாமி அவர் வந்து தன்னோட படத்துல இருந்து வர லாபத்தை வந்து ஆன்மீகத்துக்கு தான் கொடுக்கணும் சொன்னாரு. ரஜினிக்கு கொடுக்கணும் சொல்லல அவரு. ரஜினிக்கு கொடுக்கணும்னா அவர் இல்ல, ஆன்மீகத்துக்கு கொடுக்கணும் சொன்ன. இப்ப யாரும் இல்லை, நான் உனக்கு கேட்குறேன் சார், யார் வந்தாலும் தமிழன் தான் ஆளணும் ஆளணுன்றீங்க. எல்லா தமிழனும் கொள்ளையடிச்சு உட்காந்துருக்கான். அப்போ தமிழை மட்டும் கொள்ளையடிச்சுக்கலாமா தமிழ்நாட்டில்? என்ன சார் அர்த்தம்? இல்லை தமிழை மட்டும் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஸ்டேஜில் இருக்கா சார்? கட்சி ஆரம்பிக்கும் ஒரு லெவலுக்கு போகும்போது என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம அவங்கள்ட்டே கேள்வி கேட்க மாட்டேன்றோம். ஒரு மொழின்ற உணர்வு காண்டி அதுக்காக வந்து இன்னொரு கன்னடக்காரங்கிட்ட நம்ம ஆட்சி கொடுக்கணுமா? இப்போ நீங்கள் தமிழனா? இல்லை இல்லை, நீங்கள் தமிழனா இருங்க, நீங்கள் கொள்ளையடிச்சு கூட நீங்கள் அடிச்சுட்டு போங்க. ஏன் கன்னடக்காரனுக்கு கொடுக்கணுங்கிறேன்? மொழிதான், கண்டிப்பா மொழிதான். ஏன் நம்ம ஆளுங்களை பஸ்ஸை கொளுத்துறாங்க, நம்ம ஆளுங்களை உயிரோட கொளுத்துறாங்க? அவங்க பெருசா நம்ம பெருசா? நம்ம தமிழன் தாங்க முக்கியம். நீங்க எந்த இது சொன்னாலும் சரி, தமிழன் தான் முக்கியம். நீங்க என்ன மொழி தெரியல, அப்புறம் என்ன? நீங்க ஏன் தமிழன் சப்போர்ட் பண்ணுங்க சார். நம்ம இல்ல சார், இதே கன்னடத்துல போய் ரஜினிகாந்த் வந்து நான் வந்து கன்னடத்துல பேசாதீங்க, இங்கிலீஷ்ல மட்டும் பேசுங்கன்னா செருப்பால் அடிச்சிருப்பான். இங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல படிக்காதீங்க, இங்கிலீஷ்ல பேசுங்கறான். தமிழ ஒருத்தனுக்கு கூட ரோஸ் இல்ல நினைக்கிறேன். அந்த தமிழ அவன வீடு முன்னாடி போய் மரியாதை பண்ணிருக்கோம். தமிழ் பேசாத சொல்ல நீடா போல, தமிழ் பேசாதன்னு சொல்லுங்க. என்ன தகுதி இருக்கு? என் தாய்ப்பால் தமிழ் பால். அந்த தமிழ குறை சொல்றதுக்கு எந்த அவருக்கும் அருகதை இல்லை. அதை எந்த இடத்துல வேணாலும் சரி நான் எதிர்ப்பேன். நான் எங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர், தமிழன் அவர் கொள்ளையடிக்கிறான்னு சொல்றாரா? அடிக்க சொல்றாரு அவரு? ரஜினி சார் ஓபனா சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, அவர் சொன்னார்ல சிஸ்டம் சரியில்லை சொன்னா சொல்ல முடியுமா அவரு? இல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் கொள்ளையடிச்சாருன்னு சொல்லுமா? இல்ல எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொள்ளையடிச்சாருன்னு சொல்ல முடியுமா? யாருமே கொள்ளை அடிக்கிறதில்ல சார், அவங்க உழைச்சுதான் சம்பாதிச்சிருக்காங்க. டாக்டர் கலைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 200 படம் மேல பண்ணிருக்காரு. புரட்சி தலைவர் மாதிரி படம் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் அவர் படம் பண்ணிருக்காங்க. ஆனா அது இல்லாம குறைய சொல்ல முடியாது. ஆனா இவர் யார் சொல்றதுக்குன்னு தான் கேட்கிறேன். சொல்றதுக்கு யாரு? தமிழன் சொல்லட்டு.
அவர் வந்து நாங்க வந்து சொல்றது ஒரு ஆன்மீகத்துக்காண்டி தான் சார் சொல்றோம். ஏன்னா அரசியல் இல்ல சார். எங்க அண்ணே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விசால் வந்து போட்டியிடும் போது கில்டுல வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து மனு கொடுத்தாங்களா சார்? ஒரு தமிழன் தான் கில்டுல இருக்குன்னு சொல்லி நானும் ராமசாமி வந்து கொடுத்தோம் சார். அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் கொடுத்தேன். நான் வந்து நான் கொடுத்துட்டு அங்கே போய் தேர்தல் கமிஷன் முன்னாடி உட்காந்து நானே வரும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி உட்காந்தோம் அப்படின்னா நான் கேட்குறேன். இல்லை எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து தமிழுக்காண்டி பாடுபடுறீங்க. அதில் வந்து நான் தப்புன்னு சொல்லலை சார். ஆனால் ஒரு மொழி அடிப்படையில் நான் பார்க்குற ஒரு ஆன்மீகவாதியாக பார்க்குறேன் சார். இப்போ நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதுரையில் அருணகிரிநாதர்னு இருக்கா அப்படி இன்றைக்கி அவர் எவ்வளோ ஊழல் பண்ணுறாரு, நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்ன ரெக்கார்டெலாம் இருக்குது. இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அடி, அவர் ஒரு கடைக்கு எவ்வளோ வாங்குறாரு என்னான்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து யார் ஆன்மீகத்தால் தான் வந்து தடுக்க முடியும். மொழி மொழி அப்படின்னா அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஒரு கன்னடா வந்து ஆளணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஆனால் இங்கே வந்து போய் இல்லை சார் ஆளணும்னு நான் சொல்லலை. அதுக்கு ஆன்மீகத்திலே தலையிடுங்க. அப்போ ஆன்மீகத்தை யார் கேட்குறது புரியல? எல்லா பேரும் ஊழல் பண்ண Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.